ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க, நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்றது சொல்லுங்கள். நாம் இன்றைக்கி நம்ம மனிதர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் மனிதர்மா பயோடெக் கம்பெனிக்கு தாங்க லோடு வந்திருக்கு, காயர் லோடு. அதை அன்லோடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காயர் மோஸ்ட்டாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் அதிகமாக போட்டோம் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஒரு பங்கு காயர் சேருங்க. அந்த தென்னை நாருக்கு தண்ணி இழுத்து வச்சுக்கக்கூடிய கேபபிளும் இருக்குது. நம்ம வெயிட் கண்ட்ரோலுக்காக இது யூஸ் பண்ணும்பொழுது மாடியில் வந்து பெருசாக வெயிட் இருக்காது. ஸோ மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இன்னும் ஜப்பான் அந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணே இல்லாமல் விவசாயம் செய்கிறதுக்கு இந்த தென்னை நாரான காயரை யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது முழுகிற அளவு தண்ணியில் இந்த ஒரு காயர் பிளாக் எடுத்து இது முழுகிற அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஈவினிங் ஊற வச்சிங்கன்னா அடுத்த நாள் எடுத்துடலாம். எடுத்து அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட மண், கொஞ்சம் உரம், இது எல்லாத்தையும் கலந்திங்கன்னா உங்கள் பாட் மிக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இதை நீங்களே செஞ்சுக்கலாம். நம்ம மனிதர்மா பயோடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாட் மிக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. இந்த காயர் என்ன குவாலிட்டின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது லோ ஈஸி காயர் தாங்க நம்ம கொடுக்கறது, சல்லைடு வாஷ் தான். ஸோ வந்து சீக்கிரமாக இது வந்து ஊறிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீகம்போஸ் பண்ண வைக்கணுமானலாம் கேட்பீங்க, பட் அதெல்லாம் அவசியமே இல்லை. ஊறின உடனேயுமே நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், சரிங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடியில் வந்து அதிகப்படியான வெயிட் ஏறாமல் இருக்கணும். இல்லை நம்ம வந்து வைக்கிற செம்மண்லாம் வைக்கும்போது அப்படியே இறுகி போயிடும் இல்லையா, அந்த இறுகின தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து தொட்டியில் க்ரோ பேக்கில் மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம நிலத்தில் கூட இதை போட்டும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு ஏர் கண்டென்ட் ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயாக காற்று வந்து கீழேருந்து மேலே போயிட்டு வரும் இந்த காயர் போடும்பொழுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த காயர் வந்து நம்ம மனிதர்மா பயோடெக்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா ஒரு பீஸு. இதுக்கு நான் பெருசாக டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இதுவரையும் கொடுத்ததில்லை. மொத்தமாக தான், அதாவது ஒரு வேல்யூக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் தான் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். காரணம் என்னென்னா நம்ம இது டீலர் மட்டும்தான், சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரைஸ் பெருசாக நம்ம இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.